புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முத்துக்குடா கடல் பகுதியில் உள்ள ஆலயத்திக்காடு விரைவில் சுற்றுலாத்தலமாக மாற்ற பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நட்டணிபுரசக்குடி ஊராட்சியில் உள்ள முத்துக்குடா கடல் பகுதியில் ஆலயத்திக்காடு மிக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்துள்ளது. இதனை நீண்ட நாட்களாக இப்பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் தற்போது பதவியேற்றுள்ள திமுக அரசு கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு நேரில் ஆய்வு செய்து வலியுறுத்தி வந்தனர். தற்போது ஆலயத்திக்காடு நடுப்பகுதியில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இப்பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். இந்த பகுதியை காண வந்த பள்ளி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கடலில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து ஆலயத்தை காடுகளை ரசித்தனர். இந்த பகுதியினை விரைந்து பணிகளை முடித்து சுற்றுலாத்தலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் சுற்றுலா வந்தவர்களும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்வில் நட்டணி புரசக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சீதாலட்சுமி முத்துக்கூட, கிராமத்தைச் சேர்ந்த மீனவ கிராம மக்கள் மற்றும் ஜமாத்தாக்கள் அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சார், நாங்கள் புதுக்கோட்டையில இருந்து வரோம், முத்துக்குடா இடத்துக்கு போட்டிங்கிட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். இப்படி நல்ல பிளேஸ், நல்ல இடம், நல்ல அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்த நாங்கள் பார்த்ததே கிடையாது. கலெக்டர் அம்மா வந்து முத முதல்ல எங்களை வர சொல்லி நாங்கள் தான் தொடங்கி வச்சோம். சூப்பர் சார், அருமை நல்லாயிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுலேருந்து இது மாதிரி இடம் நல்லாயிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது சார். தேங்க்யூ. பேர் பேர் சாந்திங் சார். புதுக்கோட்டை அனைவருக்கும் வணக்கம். நான் முத்துக்குடா கிராம தலைவர் பேசுகிறேன். எங்கள் ஊர் வந்து கலையில் வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு ஊர். சுற்றுலா தரத்துக்கு நல்ல ஒரு இடங்கள்லாம் இங்கே இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி இப்போதைக்கு வந்து இந்த சுற்றுலாத்தலமாக்குறதுக்கு இந்த உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி நாங்கள் ரொம்ப சிறப்பாக எல்லா அதிகாரிகளும் எல்லோரும் வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடி இருக்கிறாங்க. மேலும் எங்களுக்கு இந்த சுற்றுலாத்தலத்தை இந்த முத்துக்குடாவில் அமைத்து தருமாறு அனைத்து அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அவர்களை வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் கார்மேகம். வணக்கம். என் பேர் முத்துராமலிங்கம். புதுக்கோட்டையில் சமஸ்கிருத வித்யாலயா ஓரியண்ட உயர்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பணி புரிந்து வருகிறேன். உண்மையிலே வந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கி வருகிறார்கள். இன்றைக்கி முத்துக்குடா என்ற பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து இந்த கடற்கரை ஓரத்தில் மிக சிறப்பாக இங்கே வந்து பள்ளி மாணவிகளுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வர வச்சு இங்கே ஒரு 50 பேர் 60 பேர் வந்தோம். எல்லா செலவுமே வந்து இந்த ஊர் மக்கள் வந்து மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கடற்கரையை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த அனுபவம் பார்க்கும்போது ஒரு 4-5 கிலோமீட்டர் எங்களை சுத்தி காமிச்சாங்க. உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த காடு பகுதியில் வந்து சரணாலயம், பறவைகள் சரணாலயம் மிக சிறப்பாக இருக்கின்றன. இது வந்து ஒரு சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சுமார் 2000 பேருக்கு மேலவர்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த கண்டிப்பாக நிச்சயம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இது சுற்றுலா தலமாக இந்த முதல் முறையாக இந்த மாதிரி யாரும் இது மாதிரி பண்ணல. இந்த வருஷம் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் வந்து அவங்க அம்மா அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த தலத்தை கொண்டு வரும்போது நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம், எத்தனை பேர் வந்து மக்கள் பூரா வந்து வெளியூர் போய் பார்க்குறாங்க. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிக சிறப்பாக இங்கே ஒரு சுற்றுலா தலம் அமைச்சு கொடுத்தாக்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை ஏழை மக்கள் இருக்காங்க இங்கே, மிக கஷ்டப்பட்டு இந்த ஏழை மக்கள் மீன்வள துறையில் வந்து மிக கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவங்க ரொம்ப பல வருஷமாக போராடிக்கிருக்காங்க இந்த பகுதி மக்களில். நிறைய பேர் வந்து இளைஞர்கள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கடலில் வந்து செல்லும்போது தன்னுடைய ஒரு கடல் பகுதியை தாண்டி அந்த வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உயிரை பணைய வைத்து தான் அந்த இதை இந்த பகுதி மக்கள் பண்ணிக்கிருக்காங்க. உங்கள் பேர்? நிச்சயம் வந்து இது சுற்றுலாதள அமைப்பாக நினச்சி நான் உறுதியளிக்கிறோம். அம்மா அவர்களுக்கு ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறோம். இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் நான் கேட்டு வைக்கிறேன். என்னோடய பேர் வந்து முத்துராமலிங்கம்.